தான் எனக்கு தெரியுமேடா. நான் ஒரு கதை சொல்றேன், நீ கேக்குறியா? கீதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே, கீதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே, கடமை சொல்ல ராமன் வந்தான் காரியத்திலே, என்ன சொல்ல நீ பிறந்தாய் இந்த வீட்டிலே, எடுத்து சொல்லடா ராஜா என்னிடத்திலே, கீதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே. வடம் பிடிக்க உரை கூட்டினே, தெய்வமில்லாலயத்தில் விளக்கை ஏற்றினேன், இங்கு தேரில்லாமல் வடம் பிடிக்க உரை கூட்டினேன், நன்றி இல்லா மனிதரிடம் அன்பை நாடினேன், அது நன்றி என்று அறிந்த போது நெஞ்சம் வாடினேன், இதை சொல்ல வந்தாயோ என்னை வெல்ல வந்தாயோ, கீதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே. பிறப்பில் எப்படியோ கரை படிந்தது, பலர் ஏளனமாய் சிரித்த போது மனம் ஒடிந்தது, வன்முறைகள் செய்திடவே துணிச்சல் வந்தது, அந்த வரலாற்றை கடந்த காலம் எழுதுகின்றது, இதை சொல்ல வந்தாயோ என்னை வெல்ல வந்தாயோ, கீதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே, கடமை சொல்ல ராமன் வந்தான் காவியத்திலே, என்ன சொல்ல நீ பிறந்தாய் இந்த வீட்டிலே, எடுத்து சொல்லடா ராஜா என்னிடத்திலே. எந்த வேண்டுதலை நிறைவேற்ற விரைந்து வந்தாயோ, வேடிக்கையாய் உலகத்தை நீ பார்க்க வந்தாயோ, எந்த வேண்டுதலை நிறைவேற்ற விரைந்து வந்தாயோ, உன் கதையை சொல்வதற்கு ஓடி வந்தாயோ, இங்கு என் கதையை கேட்ட பின்னே அதை மறந்தாயோ, என்ன சொல்ல வந்தாயோ என்னை வெல்ல வந்தாயோ, கீதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே, கடமை சொல்ல ராமன் வந்தான் காவியத்திலே, என்ன சொல்ல நீ பிறந்தாய் இந்த வீட்டிலே, எடுத்து சொல்லடா ராஜா என்னிடத்திலே, கீதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே. கலக்கமா இருக்கீங்க,
ஒண்ணிலையே நம்ம கல்யாணம் இத்தனை வருஷத்துல முத தடவை உங்களை முகவாட்டத்தோட பாக்குறேன். அது சில நேரத்துல சம்சாரி கூட பைத்தியக்காரத்தனமா தன்னை ஒரு வேதாந்தியா நினைச்சுக்குவானா? அதே மாதிரிதான் ஒண்ணு இல்ல. இது வரைக்கும் ஸ்மூத்தா போய்கிட்டு இருந்த வண்டி ஏதோ பள்ளமேட்டுல போற மாதிரி ஒரு ஃபீலிங். அவ்வளவுதான் எனக்கு. என்ன பயம், நீ தான் பக்கத்துல இருக்கிய. நீ பக்கத்துல வந்து ஆயிரம் ஆணையம் பக்கத்துல இருக்கிற மாதிரி. கடல்ல மூழ்கி சாக போனவன் முத்து எடுத்துட்டு வந்தானா? முத்து எடுக்கிறதுக்காக கடல்ல குதிச்சவன் மூழ்கி செத்து போனானா? இத என்னன்னு சொல்றது? நம்ம திறமைன்னு சொல்றதா, அல்ல ஆண்டவன் செயல்னு சொல்றதா? எந்தெந்த பைய எப்படி இருக்கணும்னு அவன் எழுதித்தானே வச்சிருக்கான். அப்படித்தானே நடக்கும். ரொம்ப சொல்ற, நீ அழுகுற. உட்காரு, நான் ஒண்ணு சொல்லியே நான் அழுகுறேன். அது மாதிரி சிரிக்கிறேன் பார், நான் சிரிக்கிறேன் பார். அப்பா போச்சு. இந்த பசங்களை நம்பி நாம ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டோம் பாத்தீங்களா? இப்ப எல்லாம் குடிச்சா கிக்க வர மாட்டேங்குது, திக்குன்னு வருது. அவரை நினைச்சா, இப்பவும் நீங்க நினைச்சா நாம ரெண்டு பேரும் தப்பிச்சுக்கலாம். எப்படி? அவருடைய வெளி உலக வாழ்க்கையை பத்தி அவங்க வீட்டுக்கு தெரியாது. அதனால இல்ல, நீங்க சொன்னதெல்லாம் போய் இதுல நிஜமே இல்ல. இத நான் நம்ப மாட்டேன், இத நான் நம்பவே மாட்டேன். பொய்யா நிஜமான இந்த பேப்பரை பார்த்து புரிஞ்சுக்கீங்க. உங்க வீட்டுக்காரர் பிரஸ்ல கள்ள நோட்டு அடிச்சதுக்கு ப்ரூஃப் இதோ. பட்டப்பகல்ல கொலை செய்யப்பட்ட பணக்காரரோட படம், பக்கத்துல உங்க வீட்டுக்காரர் விட்டுட்டு போன தடையனது. இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? இல்ல, அவர் அப்படி எல்லாம் செய்ய மாட்டாரு, நான் நம்ப மாட்டேன். மாப்பிள்ள, முதல்ல நீங்க வெளியே போங்க. அவரை பத்தி யார் என்ன சொன்னாலும் என்னால தாங்கிக்க முடியாது. அவர் அப்படி எல்லாம் செய்ய மாட்டாரு, நான் நம்பவே மாட்டேன். ஐயோ பாவம், புருஷன் மேல அவ்வளவு நம்பிக்கையா? ஆமா, எனக்கு அவர் மேல அசைக்க முடியாத ஆழ்த்தரமான நம்பிக்கை இருக்கு. அவருக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கையை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நம்பிக்கைங்கிறது பவித்திரமான ரெண்டு இதயங்களோட பந்தம். அந்த தெய்வத்தை பத்தி கலங்கமா சொன்னா உங்க நாக்கு அழுகி போயிடும். உங்க புருஷன் உத்தம நல்லவன் கதறீங்களே, நல்லவரா இருந்தா அவர் ஏன் போலீஸ் கண்காணிக்கணும்? அவர் எதுக்கு ஒரு கூட்டமே கொண்டு குழி தோண்டி புதைக்க முயற்சி பண்ணணும்? துப்பாக்கி குண்டாலும் கூட துளைக்க முடியாத புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் அவர் எதுக்காக சட்டைக்குள்ள போட்டுக்கிட்டு திரியறாரு? காரணம், இந்த கொலகாரனை கொலை பண்ண மத்த கொலகாரங்க அலையறாங்க. திருவாளர் தீனதயாளுக்கு கொலை ஒரு கலை. ஊர்ல நடக்கிற எல்லா அக்கிரமங்களுக்கும் மொத்த குத்தகை. ஈஸ் எ பெய்டு மர்டரர். அவருக்கு உங்களை பத்தி எல்லாம் தெரியும், ஆனா உங்களுக்கு அவரை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஏன் தெரியுமா? கட்ன பொண்டாட்டிக்கிட்டேயே அப்பாவியா நடிக்கிற கைதேர்ந்த நடிகர் ஆச்சு. உங்க புருஷன் அப்பாவி இல்ல, படுபாவி, வேஷதாரி, a man with thousand faces. Fantastic comments. என்னங்க அவங்க உங்களை பத்தி என்ன சொல்றாங்க கேட்டீங்களா? நீங்க கெட்டவரா, கொலகாரரா, எல்லாம் பொய் தானே? பொய் என்ன சொல்லுங்க, பொய் தானே? அடடே, படா என் வருங்கால தீனதயாளு. நான் உயிரோடு இருக்கும் போதே நீயா ஏற்படுத்திக்கிட்ட என் வாரிசே,
எல்லாரோ ரேக்கி விட்டுறாங்க. அண்ணனுக்கு அடுத்தாப்புற நான் தான் சொல்லி ஆட்டம் போட்டு ஏண்டா அழிஞ்சு போறீங்க? பெட்டாடேய், ஏழு வயசுலயே ஏரியா மாத்திராமான்னு கேட்டவே இல்ல நீ. என் மாப்பிள்ளைக்கே தூபம் போட்டு என் பொண்டாட்டி முன்னால கொண்டு வந்து நிறுத்திட்டியா? என் கைய வச்சே என் கண்ண குத்த பாக்குறியா? எந்த இடத்துல அடிச்சா நான் உழுவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடம் பார்த்து அடிக்கிறியா? மாப்பிள்ளே, என் ரத்தத்தோட கலந்த ரத்தமே, இதே விஷயத்த வேற யாராவது வந்து இங்க சொல்லி இருந்தா அவன் தலை கூவத்துல மிதந்திருக்கும், உடம்பு கடல்ல ஒதுங்கி இருக்கும். உன்னை அப்படி செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? என் உயிரோட கழுத்துல உன் உயிர் மாங்கல்யங்கிற ரூபத்துல தொங்கிக்கிட்டு இருக்கே. கிருஷ்ணா, பாம்புக்கு பால் வாக்குற மாதிரி ஏழு வயசுல இருந்தே உன்னை எடுத்து என் கழுத்துல சுத்திக்கிட்டு இருந்தேன். பேட்டா கருடா சௌக்கியமான்னு என்னையே நீ கேட்டுட்டியே. நாம வெளிய நடந்துகிறது வீட்டுக்கு தெரியக்கூடாதுரான்னு சொல்லி வச்சிருந்தேன். அதையே என்னுடைய வீக்னஸா நினைச்சு விளையாண்டுட்டியே. எந்த விஷயத்த 25 வருஷமா வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சானோ அந்த விஷயத்தை என் பொண்டாட்டிக்கிட்ட. லக்ஷ்மி, என்ன தடுக்காதீங்க, என்ன விட்டுருங்க. அவங்க சொன்னதெல்லாம் உண்மை தெரிஞ்சிருச்சு. நீங்க கொலகாரரா, பயங்கரமானவரா? இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி உயிரோட இருக்க முடியும்? எப்படி நான் உங்களோட நிம்மதியா வாழ முடியும்? உங்களை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஹீனமான தொழிலை செய்யற இரக்கம் இல்லாதவரே புருஷன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நான் உயிரோட இருக்க முடியும்? நான் செத்து போயிடுறேன். உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன். அதனால நீங்களும் சாப்பிடுங்க. செத்து போடுமா? பசங்களா, கேட்டுக்கிற விஷயத்த என் பொண்டாட்டி சாகணுமா? அது மட்டும் இல்ல, என்னையும் சாக சொல்றான். என் மேல படிஞ்சிருக்கிற களங்கத்தோட கரை நம்ம குடும்பத்து மேல படிய விடல. நேர்மையான வழியில நம்ம பிரஸ்ல இருந்து வர சம்பாத்தியத்தை வச்சுதான் நம்ம குடும்பத்தை நடத்துறேன்டி. பசங்களா, என் பலத்தை பூரா புரிஞ்சுக்காம பலகீனத்தோட விளையாண்டுட்டீங்களடா. இப்பவும் சொல்றேன், பேட்டா ஒரு பயல என்ன அசைச்சுக்க முடியாது. என் மூளை என்னைக்குமே துருபிடிக்காம ஷார்ப்பா இருக்கும். ஏன் தெரியுமா? வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் எந்த தப்பும் பண்ணது கிடையாது. தெரிஞ்சோ தெரியாமலோ நல்லவங்க மனச புண்படுத்தினது கிடையாது. ஏன் பயப்படுற? போலீஸ்காரவங்க நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதா? அவங்க என்ன நமக்கு விரோதியா? உட்காருங்க, காபி சாப்பிடலாம். என்ன பத்தி கவலைப்படாத. இப்ப என்னுடைய கவலை எல்லாம் இந்த பயல்களை பத்தி தான். கோர்ட்ல வந்து பாரு வேடிக்கைய. நீங்க தானே மிஸ்டர் தீனதயாளு? அது மட்டும் எனக்கு தெரியாது. ஒரு ஆனர், நான் ஒரு ஆனாத சேரியிலேயே வளர்ந்தவ. யாரோ எனக்கு தீனன்னு பேர் வச்சாங்க. கால ஓட்டத்துல ஜனங்கள்லாம் சேர்ந்து தயாளன்னு அது கூட ஒட்டிட்டாங்க. மிஸ்டர் தீனதயாளு, பிராஜிகளின் தரப்பாதங்களை கேட்டீங்க. இப்போ உங்க தரப்புல உங்க சார்புல வாதாரத்துக்கு வக்கீல வச்சிருக்கீங்களா? இல்ல வக்கீல் வேணுமா? வேண்டாம். இவர என் வாழ்க்கையே கோர்ட்டு சீல தான் ஆரம்பமாச்சு. பராசக்தி கிருபையான எனக்கு நானே பேசினாதான் கௌரவம். வேற யாராவது வச்சா யாரு சொல்றதையோ கேட்டுக்கிட்டு விஷயத்தையும் பாத்து விடுவாங்க. நமக்கு கஷ்டமா போயிடும். அதனால எனக்கு நானே வாதாடுறதுக்கு
எனக்கு கோர்ட்டார் அவர்கள் அனுமதி தரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். I permit. You can argue. Thanks, Your Honor. மிஸ்டர் தினதயாளு, உங்க மேல சுமத்தப்பட்ட குற்றங்களை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்லை. Your Honor, என் மீது சுமத்தப்பட்ட கொலை குற்றம் சம்பந்தமா சர்க்கார் தரப்பு சாட்சி நம்பர் ஒன் மிஸ்டர் சத்யநாதனை நான் விசாரிக்க விரும்புகிறேன். உங்க பேர் தானே சத்யநாதன்? ஆமா. என்ன உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. என்ன பார்த்தது இல்ல, கொலை நடந்த இடத்துல பாத்திருக்கேன். அதுக்கு முன்னால என் கூட பழகுறது இல்ல, எந்த குறகாரம் கூட எனக்கு பழக்கம் கிடையாது. இது கோர்ட், இந்த மாதிரிலாம் இங்க பேசக்கூடாது. சத்யநாதன், ஆனந்தன்கிற வியாபாரிய உங்களுக்கு தெரியுமா? ஆனந்தனா? அது யாரு? தெரியாது. யுவர் ஆனர், எக்ஸிபிட் நம்பர் 2 போட்டோ அவர்கிட்ட காமிக்க சொல்லுங்க. எஸ். போட்டோவை நல்லா பாருங்க. ஆனந்தன் உங்களுக்கு தெரியாது? தெரியாது. யுவர் ஆனர், பிளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். மிஸ்டர் ஆனந்த், உங்களுடைய தொழில் என்ன? இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். என்ன, போதைப் பொருள்களா? அது நீங்க செய்யறது. என்ன, நீங்க தான் காட்டல் மில் ஓனர் ஆச்சே? ஜெர்மன்ல இருந்து பிரிண்டிங் மிஷின் இருக்கா வரவழைச்சிங்க? அது வந்து வந்து துணி மேல அச்சடிக்க. என்ன, 100 ரூபாய் நோட்டை துணியில பிரிண்ட் பண்றீங்களா? யுவர் ஆனர், என் மேல 3 விதமான கேசுகள் போட்டிருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட சாட்சிகள் விசாரிச்சுட்டாங்க. ஆனா ஒரு கேஸுக்கும் இன்னொரு கேஸுக்கும், ஒரு சாட்சிக்கும் இன்னொரு சாட்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்றார். நான் சொல்றேன் சம்பந்தம் உண்டு, என்னால் அதை நிரூபித்து காட்ட முடியும். அதுக்கான ஆதாரங்களை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு உங்களுடைய மேலான அனுமதி தேவை. எஸ், யூ கேன் ப்ரொசீட். ப்ளே. யுவர் ஆனர், யார் ஒருத்தரை ஒருத்தர் தெரியாதுன்னு சொன்னாங்களோ அத்தனை பேரும் ஒரே இடத்துல இருக்கிறத பாருங்க. நான் சொல்றத கவனமா கேளுங்க. நம்பர் 1, என்னுடைய பார்ட்னர் சுந்தரத்தோட தொல்லை தாங்க முடியல, அதனால அவனை கொலை செஞ்சுட்டு அந்த கொலையை தீனதயாளு தான் செஞ்சான்னு தடயங்களை உண்டு பண்ணணும். நம்பர் 2, போதை மாத்திரை பொருள்களை தீனன் கார்டு கீழே மறைச்சி வச்சா போதும். அவனால கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லாம போச்சு, அதனால அந்த பிளாக்குகளை அவன் பிரஸ்லயே கொண்டு போய் போட்டுருவான். என் மேல போட்ட கேசுகள் அத்தனையும் பொய்ன்னு நிரூபிக்க இதை தவிர வேற சாட்சியமே தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இவரா, இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு இல்லையா? இன்வெஸ்டிகேஷன்ல இதையே மறைக்கணும். போலீஸ்ல முன்கூட்டியே இதையே சொல்லல. என்ன பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், நான் என்ன இடிச்சவையனா? என்ன குண்டு போல நிறுத்த போறாங்கன்னு எனக்கு தெரியுமே. வரவன் போறவருக்கு எல்லாம் போட்டு காமிக்க இதென்ன ஒளியு ஒலியுமா? என்ன காப்பாத்தி எனக்கு ஒரு ஆதாரம் வேணா? இது மாதிரி ஒரு சமாச்சாரம் கைவசம் இருக்கிறதா தெரிஞ்சா அத்தனை பயிர் சேர்ந்து மேல அழிச்சிருப்பாருங்களே. அதனாலதான் எந்த இடத்துல பத்திரமா கொண்டாந்து போட்டு காமிக்கணுமோ அந்த இடத்துல போட்டு காமிச்சேன். இதனை தப்பா இவரான முன்கூட்டியே போலீஸுக்கு ஏன் சொல்லேன்னு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேட்கிறார். அது எப்படி முடியும்? குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் தான் புலன் விசாரணை ஆரம்பமாகுது. கொலை நடந்ததுக்கு அப்புறம் தான் போலீஸே வர்றாங்க. அதுக்கு முன்னாலே வர்றாங்க. ஐயா, கொலை நடக்க போது நாம போன் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, உனக்கு புறா தெரிஞ்சிச்சு, நம்மளை சாட்சிக்கு இழுக்கிறான், சரியான ஆதாரம் கிடைக்கலன்னா நம்மளே நீதாண்டா கொலை செஞ்சிருப்பேன்னு மாட்டி விட்டுறான். சரி, இப்ப நான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சிட்டேன். அதை வச்சுக்கிட்டு மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்கள் உடனே என்ன விடுதலை செய்திட முடியுமா? இல்ல நான் கொடுத்த ஆதாரங்களை வச்சுக்கிட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ண முடியுமா? அதுக்கு எவ்வளவு காரியங்கள் இருக்கு, ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. சோ, ஒரு குற்றவாளியை பிடிச்சு அவன் குற்றத்தை ஊர்ஜிதப்படுத்துறது சாதாரண காரியம் இல்லை. ஏன் தெரியுமா? நீதிக்கு காது மட்டும்தான் இருக்கு, கண்ணு இல்ல. சட்டம்ங்கிறது ஒரு ஜட்கா வண்டி குதிரை, பக்கத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாம கண்ணுக்கு முகப்பட்டா போட்டுக்கிட்டு நேர ஓடிக்கிட்டே இருக்கும். சட்டம்னா என்ன, எதுக்கு பேர் சட்டம்? படிச்சவனுக்கு வேலை வாங்கி தர முடியாத சட்டம், நாளையத்தனுக்கு கை கொடுக்க முடியாத சட்டம், பசிக்கு சோறு போட முடியாத சட்டம்,
பசிக்குதுன்னு சாக போனான்னா தற்கொலை முயற்சின்னு அவரை கைது பண்ற சட்டம், மாலை போனாலும் பரவாயில்லைன்னு குடும்பத்தை காப்பாத்த நினைக்கிற பொண்ணு விபச்சாரின்னு சொல்லி அவரை தேடி பிடிக்கிற சட்டம். பாவரனை பல செக்ஷன்ல பிடிக்குது, பணக்கார பாக்கெட்டுக்குள்ள ஓடி ஒளிஞ்சுக்குதுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. காது இருக்குல்ல, கஷ்டமா இருக்கு இவரான கேட்கறதுக்கு. பட்டப்பகல்ல நடு ரோட்ல ஒரு பொண்ணு நடந்து போறான், நாலு தடிப்பை அவன் கையை பிடிச்சு இழுக்கிறாங்க. பாக்குறவன் நமக்கு நான் பேசாம போறான், நான் அப்படி போவேன் நினைக்கிறீங்களா? சட்டம் வந்து அவளை காப்பாத்துற வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு நிப்பேன்னு நினைக்கிறீங்களா? பலாத்காரத்தை தடுக்க பலாத்காரத்தை உபயோகிப்பேன். இது நான் திட்டப்பட்டு செய்யறது இல்ல, உணர்ச்சியில செய்யறது, மனிதாபிமானத்துல செய்யறது. இது தப்பா? அதுக்காக சட்டத்தை உங்க கையில் எடுத்துக்க முடியுமா? இடிச்சுட்டு இருக்க முடியுமா? யுவர் ஆனர், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்றாரு நடக்கிறத பார்த்துக்கிட்டு சும்மா இருன்னு. இதையட்ட பகவானு சொன்னாரா சம்பவாமி யுகே யுகன்? எப்படி நடக்கிறத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறது? பக்கத்து வீடு எரியும் போது பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தோம், அதே நெருப்பு நம்ம வீட்டு கூரையில் ஒழுந்து செக்கச்சவேன்னு செக்கச்சவேன்னு சிறப்பு சிறப்பா சகப்பு சகப்பா எரியும் போது தானே வயிற்று அடிச்சுக்கிறோம் ஐயோ அம்மான்னு. இங்கு மிஸ்டர் தினதாள் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களை தெளிவாக ஆராய்ந்து பார்த்ததில் அவர் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றங்கள் பிராசிகூஷன் தரப்பில் சரிவர நிரூபிக்கப்படவில்லை. ஆன் தி அதர் ஹேண்ட், அக்யூஸ்ட் தான் நிரபராது என்பதை தகுந்த ஆதாரங்களோடு நிரூபித்து விட்டார். ஆகவே அவரை நிரபராது என்று ஊர்ஜிதம் செய்து விடுதலை செய்கின்றேன். இருந்தாலும் டியூரிங் த ப்ராசஸ் அவர் மேல் ஒரு குற்றம் சாட்டப்பட வேண்டியிருக்கிறது. மிஸ்டர் தீனதயாள் தன் தரப்பு வாதங்களை சொல்லியிருக்கலாம், நியாயங்களை பேசியிருக்கலாம், சமுதாய பிரச்சனைகளாக இருக்கலாம், தார்மீகமானதாகவும் இருக்கலாம். இருந்தாலும் அவர் பேசிய விதம், சில வார்த்தைகள் உச்சரித்த விதம் இவைகள் கோர்ட்டை அவமதிப்பதே. அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கலாம், தெரிந்திருக்க நியாயமில்லை. அதற்கு பெயர் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். இதே போல் வேறு யாரும் தன் இஷ்டம் போல் பேசக்கூடாது என்பதற்காக அவருக்கு 500 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்குகிறேன். ஐயா எல்லாருக்கும் சேருங்க பிளீஸ், இது தர்மத்துக்கு போட்ட அபராதம், நியாயத்துக்கு போட்ட அபராதம். 500 ரூபாய் இல்ல, 500,000 இருந்தாலும் இது ஐயாவே கட்டிட முடியும். ஆனா இது அவருக்கு போட்ட அபராதம் இல்ல, தர்மத்துக்கு போட்ட அபராதம். அதனால நாமதான் இதை செலுத்தி ஆகணும். எங்க எல்லாருக்கும் கொஞ்சம் தயவு பண்ணுங்க பிளீஸ், இது தர்மத்துக்கு போட்ட அபராதம், நியாயத்துக்கு போட்ட அபராதம். நாமதான் இதை செலுத்தி ஆகணும். அபராத பணம் செலுத்தலாமுங்களா? செலுத்தலாம், கோர்ட்ல செலுத்தணும். உத்தரவு மிஸ்டர். இதை எவற்றி நீதிக்கு நன்றிக்கேன். வேடிக்கையாய் உலகத்தை நீ பார்க்க வந்தாயோ, எந்த வேண்டுதலை நிறைவேற்ற நிறைந்து வந்தாயோ. என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே?
சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே, கடமை சொல்ல ராமன் வந்தான் காவியத்திலே, என்ன சொல்ல நீ பிறந்தாய் இந்த வீட்டிலே. அவா இல்லையே, எல்லாரும் நல்லாவே அழுவுறீங்க. லக்ஷ்மி, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, நான் உண்மையிலேயே செத்து போயிட்டேன்னா நீ எப்படி அழுவுறேன்னு பாக்கணும்னு. பரவாயில்ல, நீ நல்லாவே அழுகுற கிருஷ்ணா. ஐயா, இரும்பு பெட்டி பீரவெல்லாம் இருக்கா இல்ல? ஐயா போயிட்டார்னு உடனே ஒதுக்கிட்டியா? போங்கய்யா. மாப்பிள, மாமா, மறுபடியும் இந்த மாதிரி உண்மையிலேயே நான் செத்து போயிட்டேன்னா எதுக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாத்துக்கங்க, அப்பவும் நான் நடிப்பேன். நீங்க இப்படி இல்லாம நடிக்கிறது? ஆமா லட்சுமி, எங்க அம்மா என்ன பெத்ததே நடிக்கிறதுக்காக தானே நான் நடிச்சுக்கிட்டே இருக்கேன். நீங்க எல்லாம் ரசிச்சுக்கிட்டே இருங்க.